அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நாம் இப்பொழுது கற்க இருக்கும் பாடமானது இயல் ஆறில் உள்ள கவிதை பிழையில் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ். இதனுடைய ஆசிரியர் குமர குருபரர். முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழை எழுதிய குமர குருபரரை பற்றியும், பிள்ளைத்தமிழ் என்றால் என்ன, அதற்கு உரிய இலக்கணங்களை பற்றியும், பிள்ளைத்தமிழின் வகைகளை பற்றியும் நாம் இப்பொழுது இங்கு கற்க இருக்கிறோம். சிற்றிலக்கியத்தினுடைய ஒரு வகையாக உள்ளது இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியம். பொதுவாக சிற்றிலக்கியம் என்பது என்ன? சிற்றிலக்கியம் என்பது இலக்கியம் அளவில், அதாவது பாடல் எண்ணிக்கையிலோ அல்லது அடிகளின் எண்ணிக்கையிலேயோ சுருங்கியதாக அமைவது, அகப்பொருள் அல்லது புறப்பொருள்களில் ஏதேனும் ஒரு துறையை பற்றியதாக அமைவது. பாடப்பெறும் கடவுள் அல்லது மன்னன் அல்லது வள்ளல் ஆகியோருடைய வாழ்வின் ஒரு சிறு கூறு மட்டுமே விளக்கப்படும். எடுத்துக்காட்டாக பிள்ளைத்தமிழ் குழந்தை பருவ நிகழ்வை மட்டுமே விளக்குவதாக அமைகிறது. பொதுவாக அறம், பொருள், இன்பம், வீடு ஏதேனும் ஒன்றை தருவதாக அமைவதே சிற்றிலக்கியம். இவ்வகையில் தூது, உலா, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், கோவை, குறவஞ்சி போன்ற பல வகை இலக்கியங்கள் சிற்றிலக்கியம் என்ற வகையுள் அடங்கும். பொதுவாக சிற்றிலக்கியம் 96 வகை உள்ளன என்று கிபி 16 நூற்றாண்டில் வெளிவந்துள்ள பிரபந்த மரபியல் என்ற பாட்டியல் நூல் கூறுகிறது. மேலும் வீரமாமுனிவர் எழுதிய சதுரகராதி என்ற நூலில் சிற்றிலக்கியங்கள் 96 இலக்கிய வகைகளையும் குறிப்பிட்டு எழுதியுள்ளார். மேலும் தற்பொழுது 300க்கும் மேற்பட்ட சிற்றிலக்கிய வகைகள் தோன்றி இருப்பினும், இதில் ஆற்றுப்படை, அந்தாதி, மாலை, பதிகம், கோவை, உலா, பரணி, கலம்பகம், பிள்ளைத்தமிழ், தூது, சதகம், மடல், பல்லு, குறவஞ்சி போன்ற சிற்றிலக்கியங்கள் புகழ் வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. ஓரளவு தமிழ் பண்பாட்டினையும் தமிழக வரலாற்றினையும் இதன் மூலம் அறிய முடிகிறது. கற்பனை ஆற்றலை பெருக்குவதற்குரிய சான்றுகளாக இவை அமைகின்றன. தெய்வங்கள் மீது அமைந்த சிற்றிலக்கியங்கள் வழி ஊர் வரலாறு, புராணக்கதைகள், மக்களின் வழிபாட்டு முறைகள் இவற்றினை விளக்குவதாக இவை அமைகிறது. பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தை பொறுத்தமட்டில் குழந்தை பருவ நிகழ்வுகளை அழகியல் தன்மையோடு விளக்குவதாக இவை உள்ளன. பிள்ளைத்தமிழ் இலக்கணம், பிள்ளைத்தமிழ் எழுதுவதற்குரிய இலக்கணங்கள் இறைவனையோ தலைவனையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர். பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயலை எடுத்து ஏம்புவது பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் இலக்கணம் என்பது என்னவென்றால், இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர். பாட்டுடை தலைவரின் செயற்கைற செயலை எடுத்து ஏம்புவது பிள்ளைத்தமிழ். இந்த பிள்ளைத்தமிழ் இருவகையாக பகுக்கப்படுகிறது. ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இருவகையாக பகுக்கப்படுகிறது. பொதுவாக தமிழர் பண்பாட்டில் குழந்தை பிறந்து 2 மாதங்கள், அதாவது 2 திங்கள் குழந்தையை வெளியில் கொண்டு வர நிகழ்வு நடைபெறாது. எனவே குழந்தை 3ஆம் திங்கள் முதல், அதாவது 3வது மாதம் முதல் குழந்தையை பற்றின பாமாலைகளால் தொடுக்கப்படுவதே இந்த பிள்ளைத்தமிழ். பொதுவாக இந்த பிள்ளைத்தமிழுக்கு உரிய பருவங்கள் மொத்தம் 10 அமைகின்றன. இதில் ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் என 2 பகுக்கப்படுகிறது. காப்பு, செங்கிரை, தால், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி, இவை 7 ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவாக அமைகின்றன. ஆண்பால் பிள்ளைத்தமிழில் 8வது பருவமாக சிற்றில், சிறுபறை, சிறுதேர் இவை 3 ஆண்பாலுக்கும், நீராடல், அம்மானை, ஊசல் என்பது பெண்பாலுக்கும் தனித்தனியாக அமைகின்றன. இங்கு ஒவ்வொரு பருவத்திற்கும் உரிய நிகழ்வுகளை நாம் இங்கு விளக்கமாக காணலாம். காப்பு 3-4 மாதங்கள் உரிய குழந்தைக்குரிய செயல்பாடுகளை இங்கு காட்சிப்படுத்துவதாக அமைகிறது. பிள்ளைத்தமிழ் இலக்கியம் சிறக்கவும் பாட்டுடை தலைவனை
மேன்மடையவும் காப்பாற்றி அருளும்படி இறைவனை வேண்டும் பருவமாக இது அமைகிறது. பாட்புடை தலைவனை மேன்மை அடையவும் அவரை காப்பாற்றி அருளும்படியும் இந்த பிள்ளைத்தமிழானது காப்பு பருவத்தினுடைய அடிப்படையில் அமைகிறது. இரண்டாவது பருவமாக நாம் காண இருக்கிறது செங்கீரை பருவம், நமது பாடப்பகுதிக்கு உரிய பருவம் செங்கீரை பருவம். ஐந்தாம் மாதம் முதல் ஆறாம் மாதம் முடிய செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை 5-6 மாதங்களில் மென்மையாக அசையும். இப்பருவத்தில் குழந்தை தன் இருகை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலினை நீட்டி தலை நிமிர்த்தும், முகம் அசைந்தும் ஆடும். இவ்வாறான கால நிகழ்வுகளை, குழந்தையுடைய செயல்பாடுகளை பாடலாக தருவதே இந்த செங்கீரை பருவம். மூன்றாவது பருவமாக தால் பருவம், அதாவது தாளப்பருவம். தால் என்பது இங்கு நாக்கு எனும் பொருளில் அமைகிறது. நாக்கை அசைத்து தாளாட்டி குழந்தைகளை தூங்க வைப்பதே இப்பருவத்தினுடைய நோக்கமாகும். குழந்தையாகப்பட்டது தாயினுடைய நாவினை உற்று நோக்கி அதை உணரும், அதனுடைய ராகத்தில் கண் ஆயர்ந்து தூங்கும். தால் என்பது இங்கு தாளாட்டு எனவும் தால் என்பது இங்கு நாக்காகவும் பொருள்படும். அடுத்தது இந்த பருவத்தினுடைய நான்காம் பருவம் சப்பானி பருவம். சப்பானி பருவம் என்பது 9வது மாதம் முதல் 10வது மாதம் முடிய இந்த நிலையில் குழந்தையானது உட்கார தொடங்கக்கூடிய சூழல். குழந்தையாகப்பட்டது உட்கார்ந்த சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக கையை கொட்டுதல், கை ஆட்டுதல் போன்ற விளையாட்டுகளை இயல்பாக செய்யும். சப் என்ற ஒலி உண்டாகும்படி கையை தட்டி முழங்கும். இவ்வாறான கால நிகழ்வுகளையே பாடலாக பகுத்து அமைவதே இந்த சப்பானி பருவம். கைகளை உடன் சேர்த்து கொட்டுதல் என்று பொருள். அடுத்ததாக முத்தப்பருவம். முத்தப்பருவம் என்பது 11வது மாதம் முதல் 12வது மாதம் வரையிலான கால அளவு. குழந்தையை பாராட்டி மடியில் தூங்க வைத்து கொண்டு அதன் மலரினும் மெல்லிய இதழ்களினால் முத்தம் பெற்று மகிழ்ந்தலே முத்தப்பருவம் ஆகும். குழந்தையை பாராட்டி மடியில் தூங்க வைத்து கொண்டே அதன் மலரினும் மெல்லிய இதழ்களால் முத்தம் பெற்று மகிழ்தலே முத்தப்பருவம் ஆகும். பாட்டுடை தலைவனை குழந்தையாக்கி அதன் முத்தத்திற்கு இயங்கும் கவிஞர்களின் நிலையினை எல்லா பிள்ளைத்தமிழ் நூல்களிலும் காணலாம். இவ்வாறான நிலைப்பாடுகளை உள்ளடக்கியதே இந்த ஐந்தாம் பருவமாக உள்ள முத்தப்பருவம். ஆறாவது பருவமாகப்பட்டது வருகை பருவம். 13வது மாதத்தினுடைய தொடக்கம். இதனை வாரணை பருவம் என்றும் போற்றுவர். பொதுவாக இது குழந்தையை வரவேற்றுதல் என்ற நிலையில் அழைப்பது. தாயாகப்பட்டது பட்டவர் எட்ட தூரத்தில் நின்று கொண்டு குழந்தையை வா என்று தன் அருகில் அழைப்பது போல் வரவேற்பது. வரவேற்றல் என்பது தமிழருடைய பண்பாட்டில் தலை சிறந்த ஒன்றாகும். தத்தி தாதி தளர்நடை இட்டு வரும் குழந்தையை அருகில் வருக வருக என வாய் குளிர மெய்மகிழ அழைக்கும் பருவமே இந்த வருகை பருவம். குழந்தையை வரவேற்கும் பொழுது அதன் சிறப்புகளை எடுத்து கூறி மகிழ்வது இந்த பருவத்தினுடைய சிறப்பாக அமைகிறது. அடுத்ததாக ஏழாம் பருவம் அம்புலி பருவமாகும். இந்த ஏழாம் பருவம் அம்புலி என்பது சந்திரனை குறிக்கக்கூடிய சொல். சந்திரனை குழந்தையோடு விளையாட வருமாறு குழந்தை அழைப்பதாக இப்பருவம் அமைகிறது. இது குழந்தையினுடைய 15வது மாதத்தில் நடக்கக்கூடிய செயல். நடக்க கற்றுக்கொண்ட குழந்தை அங்கும் இங்கும் சென்று பார்க்கும் புதிய காட்சிகளை விரும்பக்கூடிய நிலையையே இந்த குழந்தைக்கு இந்த நிலைப்பாடுகள் ஏற்படும். முதலில் குழந்தையாகப்பட்டது சந்திரனோடு ஒன்று போல எண்ணிக்கொள்ளும். அடுத்ததாக குழந்தையிடத்து சந்திரன் விளையாட வராமல் போகும் பட்சத்தில் குழந்தையும் சந்திரனும் அதாவது அம்புலியும் வேறு வேறாக மனநிலை மாறுபடுதல். அடுத்ததாக விளையாட வருவதனால் ஏற்படக்கூடிய நலனை குழந்தையாகப்பட்டது எண்ணி கூறுதல். அடுத்ததாக வருந்தி அழைத்தும் அம்புலியானது
வராமல் விளையாட குழந்தையோடு விளையாட வராமல் போனதால் குழந்தையாகப்பட்டது உனக்கு இந்த தண்டனை தருதல் தருவேன் என கூறுவதாக இப்பருவம் அமைகிறது. இந்த ஏழு பருவமும் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவாக அமையக்கூடியது. குழந்தையாகப்பட்டது 15 மாதங்களும் ஆண் குழந்தைக்கோ பெண் குழந்தைக்கோ பொதுவான பருவமாகவே இவையெல்லாம் அமைகின்றன. அடுத்ததாக ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் மாறுபட்ட மூன்று பருவங்கள் இந்த கடைசி மூன்று பருவங்கள் அமைகின்றன. ஆண்பாலை பொறுத்த மட்டில் சிற்றில் சிதைத்தல் சிறுவரை சிறுதேர். பெண்பாலை பொறுத்த மட்டில் நீராடல் அம்மானை ஊசல். இந்த மூன்று பருவங்களும் பெண்பாலுக்கு உரியதாக அமைகின்றன. சிற்றில் சிதைத்தல் இது 17 மாதத்தில் தொடங்குகிறது. ஓடியாடி சுற்றி திரியக்கூடிய குழந்தை விளையாட்டு தன்மையோடு நிற்கக்கூடிய பருவம். முந்தைய பருவத்தில் அம்புலி விளையாட வராத கோபத்தில் பெண் குழந்தைகள் கட்டிய சிற்றிலை மணல் வீடு சிதைக்கிறது. அப்பொழுது இதை சிதைக்க வேண்டா என்று வேண்டுமுகமாக பாடப்படுவதே இப்பருவமாகும். பெரும்பாலும் இதுவரை இதற்கு முன்னர் பார்த்த பருவங்களில் பெரும்பாலும் பெற்றோரும் தாயாரும் பாடுவதாகவே உற்றாரும் உறவினரும் பாடுவதாகவே அமைகிறது. இந்த பருவத்தை மட்டும் சிறுமிகள் பாடுவதாக பாடல் அமைக்கப்படுகிறது. ஏனெனில் இந்த நிலையில்தான் அதாவது ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் மாறுபட்ட மனநிலை வெளிப்படும். ஒரு செயலை செய்ய வேண்டாம் என்று மறுக்கிற பொழுது அந்த குழந்தையாகப்பட்டது செய்வேன் என்ன ஆகும் பார்த்துக்கொள்வேன் என்று தன் துணிச்சலை வெளிக்காட்டக்கூடிய ஒரு பருவமாக இது அமைகிறது. இருப்பினும் சிறுமிகள் சிற்றிலை சிதைக்க வேண்டா என்று கெஞ்சு முகமாக வருந்தி வேண்டு முகமாக இப்பருவம் அமைகிறது. சிறுவரையை பொறுத்த மட்டில் இது 19 மாதங்களுக்கு உரிய பருவமாகும். இந்த நிலையில் ஆண் குழந்தையினுடைய உடல் நிலையாகப்பட்டது சற்று உறுதித்தன்மை பெறக்கூடிய நிலை. தன்னால் எதையாவது ஒன்றை செய்து காட்ட வேண்டும் என்ற மனப்பக்குவம் உள்ள பருவம். இதனால் குழந்தையாகப்பட்டது ஒளி இன்பங்களை மிகவும் ஈர்க்கும். அதனால் குழந்தை சிறுபறை முதலியவற்றை கொட்டிக்கொண்டும் விளையாடும். அவ்வாறான கருவிகளை இசைத்து மகிழ்வது இப்பருவத்திற்குரிய கால நிலையாகும். இந்த நிலையில்தான் தட்டு மற்றும் கரண்டிகளால் தன்னால் ஒரு ஒளியை எழுப்பி எவ்வாறான ஒளிகளை எழுப்ப முடியுமோ அவ்வாறான வேகமாக கையை உயர்த்தி உயர்த்தி அடித்து சத்தத்தை எழுப்பிக் கொண்டே இருக்கக்கூடிய குழந்தையினுடைய மனநிலை இந்த பருவம்தான். சத்தம் எழுப்ப வேண்டாம் என்று பெற்றோர் கண்டித்தும் செய்வேன் என்று தட்டி ஒளியை எழுப்புவது இந்த பருவத்தில் வெளிப்படக்கூடிய குழந்தையினுடைய மனநிலை. அடுத்ததாக 10 பருவம் சிறுதேர். இது 21 மாதத்தில் நிகழக்கூடிய நிகழ்வு. இந்த பருவத்தில் மரத்தால் ஆன சிறுதேரினை உருட்டி மகிழக்கூடிய பருவம். குழந்தையாகப்பட்டது நடைபயிற்சிக்கு உதவக்கூடிய சிறுதேர் 3 சக்கரங்களை கொண்டிருக்கக்கூடிய சிறிய தேரினை தன்னோடு வைத்து விளையாடும். வாகனங்கள் செல்லக்கூடிய ஒளியை பெருக்கி வாகனத்தை ஓட்டுவது போல அந்த சிறு தேரினை உருட்டி மகிழ்ந்து விளையாடக்கூடிய பருவமாக இது அமைகிறது. தேர் உருட்டி மகிழும் பருவம் இது. இனி அந்த கடைசி மூன்று பருவத்திற்குரிய பெண்பாலுக்குரிய பருவங்களை நாம் இங்கு காணலாம். பெண்பால் 17 மாதத்தில் தொடங்கக்கூடிய பருவம். இது நீராடல் என்ற நிலையில் அமைகிறது. குழந்தையை நீர்நிலைகளில் நீராட வேண்டி பாடும் பருவமாக இது அமைகிறது. அடுத்ததாக அம்மானை. கழங்கு மரம் ஈயம் போன்ற பொருட்களால் பந்து போன்ற உருண்டையை செய்து மேலே எறிந்து பிடித்தும் உருட்டியும் விளையாடக்கூடிய பருவமாக இது அமைகிறது. அம்மானை என்பது மகளிர் விளையாடக்கூடிய விளையாட்டுகளில் ஒன்றாக போற்றப்பட்டும் வருகிறது. அடுத்ததாக ஊசல். குழந்தை 21 மாதங்களில் நிகழக்கூடிய நிகழ்வு. பெண் குழந்தைக்கு குழந்தையை ஊசல் என்பது ஊஞ்சல். குழந்தை 21 திங்களில் ஊஞ்சலில் அமர்த்தி உறவினர்களும் மற்றோரும் முதலானோர் குழந்தையை சிறப்புகளை கூறி ஊஞ்சலை ஆட்டி குழந்தையை மகிழ்விக்கும் பருவமாக இது அமைகிறது. இந்த பருவநிலைகளிலும் இந்த காலநிலைகளிலும் தாயார் என்பவர் தன்னுடைய குடும்ப உறவுகளை பற்றியும் தான் வளர்ந்த விதங்களை பற்றியும் பெருமையாக குழந்தையிடம் கூறி மகிழும் பருவமாக இது அமைகிறது. ஊசல் என்பது ஊஞ்சல் ஆடுதல். இனி வரும் நிலைகளில்
அடுத்த வகுப்புகளில் மீண்டும் நாம் இதனை பற்றிய தொடர்ச்சியை நாம் கற்கலாம்.